இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அரசு தலைமைச் செயலகத்தை அரசியல் கட்சி தலைமை நிலையமாக மாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆளுநருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியை மீண்டும் கட்சியில் இணைக்கும் செயலை அரசின் தலைமைச் செயலகத்தில் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து அவர்கள் மூவரிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர் எஸ் பாரதி வலியுறுத்தியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ளது. இளம்பிள்ளைவாதம் எனப்படும் போலியோ நோயை ஒழிக்க ஆண்டுக்கு இருமுறை சொட்டு மருந்து வழங்கப்படும். அதன்படி நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், விமான நிலையம், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் நாளை சொட்டு மருந்து வழங்கப்படும். தமிழகத்தில் 40,000 முகாம்கள் மூலம் 72,00,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மீதி சில்லரை கேட்டதற்காக மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் ஓடும் பேருந்திலிருந்து இறக்கப்பட்ட சம்பவம் கோவையில் நடந்துள்ளது. திருப்பூர் காங்கேயம்பாளையத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஷர்மிளா காந்தி அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை செய்து வருகிறார். நேற்று பிற்பகல் டவுன்ஹாலிலிருந்து டிஎஸ்பி அலுவலகம் செல்வதற்காக டிக்கெட் எடுத்துள்ளார். 6 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் வழங்கிய நிலையில் மீதி 4 ரூபாய் சில்லரையை கேட்ட ஷர்மிளா காந்தியை தரக்குறைவாக பேசிய நடத்துனர் ஒரு பெண் இவ்வளவு தூரம் வாய் பேசக்கூடாது என கூறி ஓடும் பேருந்திலிருந்து இறக்கிவிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி உறுதியளித்தார். சர்வதேச மகளிர் தினத்தில் மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வந்த 41,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். துபாய் மற்றும் இலங்கையில் இருந்து வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தபோது அதில் 1.5 கிலோ தங்கம் இருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதேபோல் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்களையும் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பயணிகளிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 27,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணத்தையும் பறிமுதல் செய்து இப்ராஹிம் என்பவரிடம் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல்லில் மத்திய அரசு திட்டத்தின் பெயரை கூறி 500,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தொண்டு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நேருஜி நகரில் சுருதிரையா மியூசிக் பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் முத்துக்குமார் மற்றும் சுருதி ஆகியோர் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் மரவள்ளி சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 10,00,000 ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறியுள்ளனர். 25% மானியமும் கிடைக்கும் என்பதால் கடன் வாங்கி தருவதற்காக 10,000 ரூபாயும் நிலத்தின் ஆவணங்களையும் வாங்கியுள்ளனர். பணம் மற்றும் நில ஆவணங்களை கொடுத்து பல மாதங்கள் கடந்த பின்னரும் கடன் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் தொண்டு நிறுவனத்தை அணுகிய போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்துள்ளனர்.